என்னென்ன நான் பார்த்துருக்கேனோ அது எல்லாமே நான் இந்த ஸ்கூலில் ஒவ்வொரு வாட்டி ஃபங்க்ஷன் பண்ணும்போதெல்லாம் பார்த்தேன். ஸோ எனக்கு எங்கள் ஸ்கூலோட ஒரு ஞாபகங்கள் மாதிரி இந்த ஸ்கூல் பார்க்கும்போது, அண்டு ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் ரொம்ப பெருசாக எடுத்து பண்ணுற அந்த சாரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதெல்லாமே எனக்கு பிடிச்சதுனால ஆக்சுவலாக எனக்கு இன்றைக்கி லீவ் கிடையாது, இப்போ நான் டியூட்டிக்கு போகணும் தான், சரின்னு சொல்லி கொஞ்சம் பெர்மிஷன் கேட்டுட்டு சார் கூப்பிட்டதுக்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ரொம்ப ஸ்பெஷல் இந்த ஸ்கூலு. பட் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக இங்கே குழந்தைங்க இல்லாமல் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக எப்பயுமே ரொம்ப ஆக்டிவாக ஏதாச்சும் பேசிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே வந்திருக்கும் போது எல்லாமே. ரொம்ப ஸ்பெஷல் இந்த ஸ்கூல், அதனால தான் சார் கூப்பிட்டு என்னால் அப்ஜெக்ட் பண்ண முடியாமல் நான் இங்கே வந்தேன். ஆக்சுவலாக இது ஒரு ஹானர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆக்சுவலாக சாரு சொன்னதெல்லாம் வந்து ஓகேனாலும் இந்த டைமில் நாங்கள் வேலை பார்க்க முடியாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக அது எங்களோட கடமை, ஸோ செஞ்சு தான் ஆகணும். பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நீங்கள் யாரும் பயப்படலாம் தேவையில்லை. நல்லா கேசஸ் குறைய ஆரம்பிச்சிச்சு, நிறைய வேக்சின் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேக்சின் நான்லாம் ஃபஸ்ட் டோஸ் போட்டுட்டேன், இப்போ தான் ஒரு போன ஃப்ரைடே தான் போட்டேன், ஒரு 4 days ஆகுது. ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருந்தது. ஒரு சிலருக்கு லைட்டாக பெயின் இன்ஜெக்ஷன் போடுற இடத்துல வலி, பொதுவாகவே தடுப்பூசி போட்டால் ஒரு வலி வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வலி இல்லாட்டி காய்ச்சல் இல்லை மேம் உடம்பு வலி, ஒரு நார்மலாக தடுப்பூசி போட்டால் குழந்தைங்களுக்கு வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு நார்மல் ரியாக்ஷன், எனக்கும் அது எல்லாமே வந்தது. நெக்ஸ்ட் டே ஃபீவர் இருந்தது லைட்டாக, உடம்பு வலி ஒரு 2 days இருந்தது, அப்புறம் ஒன்றும் இல்லை, நார்மலாக இருக்குது. அப்போ இறந்துருவாங்க அந்த மாதிரி நிறைய வதந்திகள் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, நிறைய பேர் போட்டுட்டோம். எய்தர் ஆர்லெஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, இல்லைன்னா பால் கொடுக்குற அம்மாங்க, இல்லை ரொம்ப சிக்காக ரொம்ப 60-70 வயசுக்கு மேலே நிறைய சுகர் ப்ரெஷர் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளோடு இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் போடக்கூடாது. மற்றபடி ஒரு நார்மல் இண்டிவிஜுவல் போடலாம். இப்போ கூட நீங்கள்லாம் விருப்பப்பட்டீங்கன்னா கூட போடுங்க. சிவகங்கை மெடிக்கல் காலேஜில் நீங்கள் போய் உங்கள் ஆதார் கார்டோடு போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்க என்றைக்கு போடணும் என்ன எதுன்னு சொல்லுவாங்க, அந்த டேஸில் நீங்கள் போட்டுக்கலாம். மோஸ்ட்டாக அந்த டேவே போட்டுடலாம், இல்லாட்டி அவங்க ஏதாச்சும் 1 or 2 days ஒரு டேட் கொடுப்பாங்க, அந்த டேயில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அது மாதிரி ஸோ ஒன்றும் பயப்பட தேவையில்லை, இனி குறைஞ்சிரும். நிறைய பேர் வேக்சின் போட போட வந்து இம்யூனிட்டி எல்லாம் நல்லா டெவலப் ஆகி அப்புறம் ஒரு நார்மல், அந்த காலத்தில் எப்படி ஸ்மால் பாக்ஸு அந்த மாதிரி இதுக்கெலாம் ஒரு வேக்சின் போட்டுக்கிட்டோம் ஓகே, அப்புறம் நம்ம நார்மல் ஆகிட்டோம் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துடும். மோஸ்ட்டாக ஸ்கூல்ஸ்லாம் திறந்துருவாங்கன்னு நினைப்போம், எல்லா குழந்தைங்களும் திரும்பி வந்துடுவாங்கன்னு. ஓரளவு இம்யூனிட்டி டெவலப் ஆயிரும் அப்படின்றது வந்து சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். முக்கியமாக பேரண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, எப்படா ஸ்கூல் திறக்கும், குழந்தைங்களை ஸ்கூலில் விடுவோம் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணுவேன். ஈவன் நான் கூட என் குழந்தைங்களை எப்படா ஸ்கூலில் சேர்த்து விடலான்னு வெயிட் பண்ணுறேன். அவங்களுக்கு 3 years கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஸ்கூல் சேர்க்கலான்னு நினைக்கும் போது ஃபுல்லாக கம்ப்ளீட் லாக்டவுன். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ஒரு 1 year, இந்த லாஸ்ட் 2020 ஒரு பெரிய இயர் தான் எல்லாருக்கும், எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கோம். அதில் இந்த மாதிரி ஒரு விசேஷங்களில் கலந்துக்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ.